ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோலமாவு வந்து எப்படி நல்லா ஒயிட்டாக நல்லா ப்ரைட்டாக இந்த மாதிரி சைடெல்லாம் சிதறாமல் அழகாக ஷேப்பாக வந்து வரதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த மிக்ஸுமே பண்ணாத நார்மலாக நம்ம கடையில் வாங்கின கோலப்பொடி. இது நம்ம போடும்போது பாருங்கள் எப்படி சைடெல்லாம் பயங்கரமாக செதறி வந்து நமக்கு பியூர் ஒயிட் கலராக இல்லை. ஸோ இந்த மாவை வச்சு நம்ம எப்படி பியூர் ஒயிட் கலர் பொடியாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்கின நான் கோலப்பொடி தான் எடுத்திருக்கேன். ரெண்டு இந்த பாத்திரத்தில் ரெண்டு பாத்திரம் எடுத்து எடுத்திருக்கேன். இது வாங்கிட்டு வரும்போதே நீங்கள் கொஞ்சம் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பாத்திரத்துலலாம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம், அந்தளவு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நான் ரெண்டு பாத்திரம் எடுத்து நல்லா வந்து சலிச்சுக்கிறேன். நீங்கள் சலிக்கும் போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியுங்க பாருங்கள். சலிச்சது போக மீதி பூரா அப்படியே கல்லு கல்லாக வரும். இதுதான் வந்து சைடு பூரா செதறது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோலப்பொடியை வந்து நல்லா நீங்கள் சலிச்சுக்கோங்க. சலிச்சிங்கனாலே உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதுக்கும் அதுக்கும் நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கப் எடுத்தோம் பார்த்தீங்களா கோலப்பொடி, அதே கப்பில் ஒரு கப் வந்து நீங்கள் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. எடுத்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அரிசி மாவு கலக்கும் போது உங்களுக்கு வந்து நல்லா ஒரு ஒயிட் கலர் வந்துடும். இருந்தாலும் இதில் சேர்க்க போகிற ரொம்ப முக்கியமான பவுடர் தான் நமக்கு சூப்பரான ஒயிட் அண்ட் ப்ரைட் கலர் கோலப்பொடி வந்து நமக்கு கிடைக்க போகுது. ஸோ அந்த இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். ரெண்டு ஸ்பூன் வச்சு நான் இதில் கலக்கிக்கிறேன். கலந்து நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு அவ்வளோ ஒரு ப்ரைட் கலராகவும் சைடு பூரா வந்து உங்களுக்கு செதறாமல் வந்து உங்களுக்கு அழகான ஷேப்பில் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக கிடைக்கும். ஸோ இந்த ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் வந்து இது தான். அரிசி மாவு மட்டுமே கலந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் வரும், இருந்தாலும் அவ்வளோ ப்ரைட்டாக வராது. பட் நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கன்னா உங்களுக்கு பயங்கர ப்ரைட்டாகவும் இங்கே பாருங்கள் சைடெல்லாம் செதறாமல் நம்ம கைக்கு இழுத்த மாதிரி அவ்வளோ அழகான ஷேப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.